வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி திருப்பூரில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான தமிழிசை அவர்கள் நம்ம தலா அஜித்தினுடைய பேரை யூஸ் பண்ணி அரசியல் ஆதாயம் பெறுற மாதிரி அவரை ரொம்பவே புகழ்ந்து பேசியிருந்தாங்க. இதன் காரணமாக நம்ம தலா அஜித்தினுடைய பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதாகவும் அவர் அரசியலுக்கு வரப்போகிறான்ற மாதிரியும் பல பேச்சுக்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்தது. இதை பார்த்த நம்ம தலா அஜித் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தமிழிசை அவர்களுக்கு தக்க பதிலடி தர்ற மாதிரி தைரியமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையோட முழு விவரத்தை இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அறிக்கையில் நம்ம தல அஜித் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் தனிப்பட்ட முறையிலோ அல்லது நான் சார்ந்த திரைப்படங்களில் கூட அரசியல் சாயம் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் தீர்மானமாக உள்ளவன் என்பது அனைவரும் அறிந்ததே. என்னுடைய தொழில் சினிமாவில் நடிப்பது மட்டுமே என்பதை நான் தெளிவாக புரிந்து வைத்திருப்பதே இதற்கு காரணம். சில வருடங்களுக்கு முன்னர் என் ரசிகர் இயக்கங்களை நான் கலைத்ததும் இந்த பின்னணியில்தான். என் மீதோ, என் ரசிகர்கள் மீதோ, என் ரசிகர்கள் இயக்கங்களின் மீதோ எந்த விதமான அரசியல் சாயமும் வந்துவிடக்கூடாது என்று நான் சிந்தித்ததன் சீரிய முடிவுதான் இது. என்னுடைய இந்த முடிவுக்கு பிறகு கூட சில அரசியல் நிகழ்வுகளுடன் என் பெயரையோ என்னுடைய ரசிகர்கள் பெயரையோ சம்பந்தப்படுத்தி ஒரு சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் வரும் இந்த நேரத்தில் இத்தகைய செய்திகள் எனக்கு அரசியல் ஆசை வந்துவிட்டதோ என்ற ஐயப்பாட்டை பொதுமக்களிடையே விதைக்கும். இந்த தருணத்தில் நான் அனைவருக்கும் தெரிவிக்க விளைவது என்னவென்றால், எனக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரசியல் ஈடுபாட்டில் எந்த ஆர்வமும் இல்லை. ஒரு சராசரி பொதுஜனமாக வரிசையில் நின்று வாக்களிப்பது மட்டுமே எனது உச்சக்கட்ட அரசியல் தொடர்பு. நான் என் ரசிகர்களை குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு ஆதரவளியுங்கள் என்றோ வாக்களியுங்கள் என்றோ எப்பொழுதும் நிர்பந்தித்ததில்லை, நிர்பந்திக்கவும் மாட்டேன். நான் சினிமாவில் தொழில்முறையாக வந்தவன். நான் அரசியல் செய்யவோ மற்றவர்களுடன் மோதவோ இங்கு வரவில்லை. என் ரசிகர்களுக்கும் அதையே தான் நான் வலியுறுத்துகிறேன். அரசியல் சார்ந்த எந்த ஒரு வெளிப்பாட்டையும் நான் தெரிவிப்பதில்லை. என் ரசிகர்களும் அவ்வாறே இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். சமூக வலைதளங்களில் தரமற்ற முறையில் மற்ற நடிகர்களை விமர்சகர்களை வசைப்பாடுவதை நான் என்றுமே ஆதரிப்பதில்லை. நம்மை உற்று பார்க்கும் இந்த உலகம் இத்தகைய செயல்களை மன்னிப்பதில்லை. அரசியலில் எனக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு உண்டு. அதை நான் யார் மீதும் திணிப்பதில்லை. மற்றவர்கள் கருத்தை என் மேல் திணிக்கவிட்டதும் இல்லை. என் ரசிகர்களிடம் இதையேதான் நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள் அரசியல் கருத்து உங்களுடையதாகவே இருக்கட்டும். என் பெயரோ என் புகைப்படமோ எந்த ஒரு அரசியல் நிகழ்விலும் இடம்பெறுவதை நான் சற்றும் விரும்புவதில்லை. எனது ரசிகர்களிடம் எனது வேண்டுகோள் என்னவென்றால், நான் உங்களிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் மாணவர்கள் தங்களது கல்வியில் கவனம் செலுத்துவதும், தொழில் மற்றும் பணியில் உள்ளோர் தங்களது கடமையை செவ்வனே செய்வதும், சட்டம் ஒழுங்கை மதித்து நடந்து கொள்வதும், ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைப்பதும், வேற்றுமை கலந்து ஒற்றுமையுடன் இருப்பது, மற்றவர்களுக்கு பரஸ்பர மரியாதை செலுத்துவதும் ஆகியவைதான். அதுவே நீங்கள் எனக்கு செய்யும் அன்பு. நம்ம தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான தமிழிசை அவர்கள் செய்த இந்த கேவலமான காரியத்துக்கு நம்ம தல அஜித் அவர்கள் தைரியமா தக்க பதிலடி கொடுத்ததை பார்த்து பல அரசியல் கட்சிகளும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா மறுபுறம் நம்ம தல அஜித்துடைய இந்த செயலுக்கு பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் இருக்குது. மேலும் நம்ம தல அஜித்துடைய தைரியத்தை பத்தியும் அவரு அரசியல் கட்சிகளுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.